வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டைரக்ஷன், திசைகள் கணக்கு எல்லாமே பார்க்க போகிறோம். முதல் கணக்கு போயிடலாம். முதல் கணக்கு பாருங்கள், ராமு மேற்கு நோக்கி நிற்கிறார். இப்படி இந்த டைரக்ஷன் கணக்கில் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க. ப்ளஸ் இப்படி போட்டு, இப்போ இது வந்து மேற்கு, இந்த டைரக்ஷன்லாம் போட்டுங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, இந்த டைரக்ஷன் வந்து கரெக்டாக போட்டுருங்க. இந்த டைரக்ஷன் திசைகள் கணக்கு கொடுத்துட்டாலே இப்போ ப்ளஸ் போட்டு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அதெல்லாம் போட்டுருங்க. அது போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்க, முதல் அவன் வந்து 45 டிகிரி இப்போ வந்து மேற்கு நோக்கி நிற்கிறான். இப்போ வந்து மேற்கு இந்த திசையை பார்த்து நிற்கிறான். இங்கிருந்து 45 டிகிரி, சரிங்களா, 45 டிகிரினா இது வந்து 90 டிகிரி, அதில் 90 டிகிரியில் பாதி, 90 டிகிரி இதை பாதி, இது பாதி வந்து 45 டிகிரி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 45 டிகிரி திரும்புகிறான், சரிங்களா, மேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். அவன் வந்து 45 டிகிரி திரும்புகிறான், 45 டிகிரி திரும்புகிறப்ப 45 டிகிரினா இந்த இடத்துக்கு வந்துடும், சரிங்களா. இந்த இடம் இங்கிருந்து 45 டிகிரி திரும்புகிறான். அதே திசையில் மறுக்க, அதே திசையில் இங்கே வந்து வலது பக்கம் தான் திரும்பினான், வலது பக்கம் திரும்பினவன் மறுக்க அதே திசையில் 180 டிகிரி, 180 டிகிரினா இது 45 டிகிரி. இப்படின்னு டேரெக்டாக நேர் கோடு ஓட்டணும்னா இதான் 180 டிகிரி, ஒரு நேர் கோடு இல்லாமையும் கூட 180 டிகிரி, அதாவது 180 டிகிரி இப்படி, சரிங்களா. இது வந்து 180 டிகிரி, இங்கே போட்டிருக்கு பாருங்க, 180 டிகிரி, 180 டிகிரி திரும்புகிறான். மறுக்க வந்து இங்கிருந்து அதே திசையில் 180 டிகிரி திரும்பும்போது இங்கே வந்துடுவான், சரிங்களா, இங்கே வந்துட்டான். இங்கிருந்து என்ன சொல்கிறாங்க, மறுக்க திரும்புகிறான். மற்றும் அவன் மீண்டும் 135 டிகிரி, மீண்டும் 135 டிகிரி கடிகார திசையில் மறுக்க அதே இதை ரைட் சைடு தான், கடிகார திசையில் திரும்பினால் 135 டிகிரி. இப்போ இங்கிருந்து இது வந்து இங்கிருந்து இது வரைக்கும் 45 டிகிரின்னு தெரியும், ஏன்னா வந்து இங்கே 45 டிகிரி தான் வரும், இங்கேயும் 45 டிகிரி தான் வரும், சரிங்களா. இங்கே 45 டிகிரி நமக்கு தெரியும், ஏன்னா இது 90 டிகிரி, அதில் பாதி 45 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. இப்போ பாருங்கள், இது வந்து 90 டிகிரி, இதில் பாதி இது வந்து 45 டிகிரி, இது 45 டிகிரி, சரிங்களா. இப்போ வந்து இது வந்து ஒரு 45 டிகிரி, இது வந்து ஒரு 90 டிகிரி. இங்கே ஒரு 45 90 கூட்டினா எவ்வளோ வரும், 45 90 கூட்டினா 135 டிகிரி, சரிங்களா. மறுக்க இங்கேருந்து இங்கே வர, இங்கே வந்தால் இது வந்து 135 டிகிரி வந்தால் மறுக்க இதே மேற்கு திசை நோக்கி வந்துடுவா, சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து மேற்கு, திரும்ப கரெக்டாக மறுக்க ஆரம்பிச்சிடத்துக்கே வந்துடுவா, மேற்கு திசை தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. இப்போ ரெண்டாவது சமம் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த இரண்டாவது சமம் வந்து இந்த இதை விளக்கம் கொடுத்துருக்குது, இதை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்தாலே நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, சரிங்களா. இப்போ நான் வந்து எப்படி நான் சொல்கிறேன், மனிதன் ஒருவன் தெற்கு நோக்கி நிற்கிறான், கரெக்டாக டைரக்ஷன் ப்ளஸ் போட்டு வடக்கு மேற்கு தெற்கு எல்லாமே குடிச்சிருங்க. குடித்ததுக்கப்புறம் அவன் வந்து தெற்கு நோக்கி நிற்கிறான், தெற்குனா இந்த திசை, தெற்கு நோக்கி, சரிங்களா, தெற்குனா இங்கே தெற்கு நோக்கி நிற்கிறான், தெற்கு நோக்கி. இப்போ வந்து கீழே பார்த்துருக்குறியா, தெற்கு நோக்கி நிற்கிறான். அவன் வந்து 135 டிகிரி எதிர்கடிகாரமும் திசையில், எதிர்கடிகாரம்னா இப்படி, சரிங்களா, எதிர்கடிகாரம்னா இப்படி, இதை எதிர்கடிகாரம், இப்படி வராதே எதிர்கடிகாரம், இதே கடிகாரம்னா இப்படி வரும், கடிகாரம் வந்து இப்படி சுற்று ரைட் சைடில், இதே கடிகாரம், சரிங்களா. எத்தனை டிகிரி, இங்கிருந்து 135 டிகிரி, இங்கிருந்து இது வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும் 90 டிகிரி, 90 டிகிரி மறுக்க இதுலேருந்து இது வரைக்கும் இங்கே ஒரு 45 டிகிரி, மொத்தம் 135 டிகிரி. போன கணக்குலேயே பார்த்தோம்ல, இங்கேருந்து இது வரைக்கும் 90, இதில் பாதி வரைக்கும் வந்தோம்னா இங்கே ஒரு 45, அப்போ மொத்தம் வந்து 135 டிகிரினா இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவா, அப்போனா வடகிழக்கு திசை நோக்கி வந்துடுவான், சரிங்களா. இப்போ வந்து வடகிழக்கு திசை நோக்கி வந்துட்டான், 135 டிகிரி, இப்போ வந்து இங்கே இருக்கிறான், இங்கேருந்து இங்கே வந்துட்டான், அப்புறம் திரும்புகிறான். மற்றும் 180 டிகிரி, 180 டிகிரி கடிகார திசை, இப்போ வந்து கடிகார திசைனா மறுக்க இப்படி, எதிர்கடிகாரம்னா இப்படி, கடிகாரம்னா கீழே, எதிர்கடிகாரம்னா மேலே இப்படி, சரிங்களா. இப்போ வந்து
180 டிகிரி இங்கேருந்து 180 டிகிரினா அப்படியே ஒரு நேர்கோடு, இப்படி ஒரு நேர்கோடு போட்டோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் 180 டிகிரி சரிங்களா, ஒரு நேர்கோட்டில் அமைக்கும் கூட 180 டிகிரி போனது கணக்குலேயே நான் சொன்னேன். இங் அப்போ வந்து திரும்ப வடகிழக்கு இருக்கிற வந்து திரும்ப அப்படியே ஆப்போசிட் டேஷை இங்கே வந்தானா இங்கே வந்துடுவான் சரிங்களா. இது வந்து இப்போ வந்து இங்கே வந்துட்டான் 180 டிகிரி கடையாள திசை திரும்பினால் அவன் வந்து எத்திசை நோக்கி நிற்கிறான்னா இங்கே வந்து தென்மேற்கு ஓகேங்களா. இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கு. அப்போ கரெக்டாக சென்டராக இருக்கிறது வந்து தென்மேற்கு சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து தென்மேற்கு, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து இப்போ இந்த சம் பாருங்கள். மாணிக், மாணிக் வந்து வடக்கு நோக்கி 40 மீட்டர் நடக்கிறான் சரிங்களா. இப்படி இப்படி கணக்கு கொடுத்துட்டாங்களே அதுக்கு இதுக்கு இது அதே மாதிரி தான். இப்போ வந்து எடுத்தோன்னே ப்ளஸ் போட்டுக்குங்க. இதே மாதிரி இங்கே இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு இதான் ப்ளஸ்ஸு. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதெல்லாம் போட்டுருங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த டைரெக்ஷனில் குறிச்சுக்குங்க. ப்ளஸ் போட்டு டைரெக்ஷனில் குறிச்சுக்குங்க எந்த கணக்கு கொடுத்தாலும். குறிச்சிட்டிங்களா. இப்போ வந்து இங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைரெக்ஷன் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து சென்டர்ந்து ஆரம்பிங்க சரிங்களா. சென்டர்ந்து ஆரம்பித்து 40 மீட்டர் மாணிக் வடக்கு நோக்கி நிற்கிறான் சரிங்களா. இப்போ வந்து இங்கேருந்து வடக்கு பார்த்து நிற்கிறான். இப்போ வந்து இங்கே பார்த்து நிற்கிறான், இங்கே பார்த்து நிற்கிறவன் வந்து வடக்கு நோக்கி 40 மீட்டர் நடக்கிறான். இங்கேருந்து 40 மீட்ரு இங்கே போட்டுக்கு பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் வந்துடுறான் 40 மீட்ரு இங்கே குறிச்சுக்கு பாருங்கள். வடக்கு நோக்கி மேலே வடக்கு நோக்கி 40 மீட்ரு நடக்கிறான் ஓகே. அடுத்து வந்து இடதுபுறம் திரும்பி. இங்கேருந்து இடதுபுறம்னா இதை இது இடதுபுறம் வந்து இது இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறான். திரும்ப வந்து 20 மீட்டருங்க கொடுத்துருக்கு பாருங்கள். 20 மீட்டர் வந்து நடந்தால் இந்த இடத்துக்கு வந்துடுவான் சரிங்களா. இந்த இடத்துக்கு 20 மீட்டர் நடக்கிறான். மீண்டும் வந்து இடதுபுறம், திரும்பவும் வந்து இங்கேருந்து இடதுபுறம்னா திரும்பவும் கீழே இடதுபுறம். இதே வலதுபுறம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மேலே உயரணும் சரிங்களா. இடதுபுறம் கொடுத்தங்காட்டி கீழே, இடதுபுறம்னா கீழே சரிங்களா. கீழே இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறான். திரும்ப 40 மீட்டருங்க போட்டுக்கு பாருங்கள். இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர்னா கீழே வந்து கரெக்டாக இங்கேயே 40 மீட்ரு மேலே நடந்த மாதிரி அதே மாதிரி கீழே நடந்த மாதிரி இங்கிட்டு 40 மீட்ரு. அப்போ கரெக்டாக இதே கரெக்டாக கீழே கோட்டுக்கு வந்துடுவான். 40 மீட்ரு நடக்கிறான் ஓகே. அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து இங்கே வந்து ஆரம்பித்தான் ஓகேங்களா. இருங்க நான் எல்லாத்தையும் அழிச்சிட்றேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த படத்தில் இருக்குது அவன் ஆரம்பித்த இடம் வந்து இங்கே, இங்கேருந்து இங்கே 7 இந்த டி, இதுக்கு இதுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எந்த திசையை நோக்கி நிற்கிறான் இரண்டே கேட்டுக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்துட்டான். இப்போ கொஸ்டின் நல்லா பாருங்கள். அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து, ஆரம்பித்த இடத்திலிருந்து எத்திசையில் எந்த திசையில் எந்த ஆரம்பித்த இடத்துலேருந்து கேட்டுக்காங்க. ஆரம்பித்த இடத்துலேருந்து எந்த திசையில் நிற்கிறான். இப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து எந்த திசையும் இல்லாமல் இப்போ நார்மலாக இப்போ வந்து இங்கேருந்து கீழே கீழே நடந்து வந்தான்ல, இப்போ கீழேனா இது வந்து தெற்குன்னு வரும். ஆரம்பித்த இடம்னு கொடுக்காம, ஆரம்பித்த இடத்துலேருந்துன்னு கொடுக்காம சும்மா வெறுமனே எந்த திசையும் நோக்கி நிற்கிறான்னு இடம் தெற்குன்னு எழுதணும். இதே வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்துன்னா நம்ம வந்து இதே வந்து ஆரம்பித்த இடம்னா இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இது வந்து மேற்கு சரிங்களா. இங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து மேற்கு. இங்கேருந்து இப்போ வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து பாருங்கள் இது வந்து எந்த திசையில் இருக்குது, லெஃப்ட் சைடு சரிங்களா. இது வந்து இடதுபுறமாக இருக்குது, மேற்கு மேற்கு திசை நோக்கி இருக்குது ஓகே. அவனால் மேற்கு திசை நோக்கி நிற்கிறான். இதுக்கு இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, மேலே வந்து அதே 20 கீழே வந்து அதே 20 தான் வரும் சரிங்களா. சேம், அப்போ வந்து 20 மீட்டர் என்ன சொன்னால் மேற்கு, ஆப்ஷன் சி 20 மீட்டர் மேற்கு ஓகே. அடுத்து 8th சம் பாருங்கள். ஒரு நாள் ரவி தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான். இப்போ வந்து இது அதே மாதிரி டைரெக்ஷன் போட்டுங்க. வடக்கு டைரெக்ஷன்லாம் போட்டுங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த டைரெக்ஷன்லாம் போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க,
ரவி தெற்கு நோக்கினா, தெற்குனா கீழே, கீழே தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர், கீழே வந்து 10 கிலோமீட்டர் நடந்து வந்துடுறான். இங்கே 10 கிலோமீட்டர் போட்டுக்குது, கீழே வந்து தெற்கு நோக்கி கீழே 10 கிலோமீட்டர் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் இருக்கிறான் பின் வலதுபுறம். இப்போ வந்து இங்கே வந்துட்டான், இங்கேருந்து பாருங்கள் வலதுபுறம் எது, இதை வலதுபுறம் இப்படி இருக்கிறத வலதுபுறம். நீங்கள் வந்து இப்படி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இடதுபுறம், இது வந்து வலதுபுறம், சரிங்களா? மேலேருந்து கீழே வர்றீங்க, மேலேருந்து கீழே வரும்போது எது திசையில் வரும்போது நமக்கு வந்து வலதாக இருக்கிறது வந்து இடதாக மாறிடுது, இடதாக இருக்கிறது வந்து வலதாக மாறிடுது, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மேலேருந்து கீழே வரும்போது வலதுபுறம் வந்து இது, சரிங்களா? இப்போ வந்து மேலேருந்து கீழே வரும்போது வலதுபுறம் வந்து இது, சரிங்களா? ஓகே ஓகே. வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கிறான், இங்கேருந்து திரும்ப 5 கிலோமீட்டர். ஓகே, 5 கிலோமீட்டர் நடந்தால் இங்கே வந்துடுவான், இங்கே வந்துடுவான், சைக்கிள் மிதிக்கிறான். மீண்டும் வலதுபுறம் இங்கிருந்து, இப்போ வந்து இங்கிருந்து பாருங்கள், இங்கிருந்து பார்த்தா இது வலதுபுறம், மேல் நோக்கி இருக்கிறது வலதுபுறம், மேல் நோக்கி இருக்கிறது வலதுபுறம், வலதுபுறம் வந்து 10 கிலோமீட்டர். மீண்டும் வலதுபுறமாக 10 கிலோமீட்டர், இங்கேருந்து 10 கிலோமீட்டர் மேலே இங்கே வந்துட்டான். இங்கிருந்து மற்றும் இடதுபுறம், இங்கிருந்து இடதுபுறம், சரிங்களா? இங்கிருந்து இடதுபுறம்னா இங்கிட்டு, இடதுபுறம் வந்து 10 கிலோமீட்டர், இடதுபுறம் அதே 10 கிலோமீட்டர், இடதுபுறமாக 10 கிலோமீட்டர் மிதித்து தன் வீட்டை அடைகிறான், சரிங்களா? 10 கிலோமீட்டர் மிதித்து இங்கே வந்துட்டான், இங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தன் வீட்டை அடைகிறான், மிதித்து தன் வீட்டை அடைகிறான். எனில் தனது வீட்டை நேர்வழியில் அடைய அவன் எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்திருக்க வேண்டும், சரிங்களா? அப்போனா இங்கிருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்றேன். இப்போ வந்து அவன் ஆரம்பித்தாடா இந்த பாயிண்ட், ஏ பாயிண்ட்டு, இங்கிருந்து அவன் வந்து நேராக போனால் இங்கே வந்துடலாம், நேராக இங்கே வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி போகாமல் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இங்கே கீழே வந்து 10 கிலோமீட்டர் வந்து, மறுக்க இங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வந்து, மறுக்க ஒரு மேலே ஒரு 10 கிலோமீட்டர், கீழே 10 கிலோமீட்டர் வந்து, இங்கே 5 கிலோமீட்டர் வந்து, இங்கே 10 கிலோமீட்டர் வந்து, இங்கிட்ட 10 கிலோமீட்டர் வந்திருக்கா, சரிங்களா? அப்போ மொத்தம் வந்து இங்கிட்ட ஒரு 10, 15, 25, 35 கிலோமீட்டர் அப்படி சுற்றி வந்திருக்கா. இதுவே அப்படி போகாமல் டைரெக்டாக இங்கேருந்து இங்கே வந்திருந்தானா, இங்கே இது வந்து 5 கிலோமீட்டர் நமக்கு தெரியும், ஏன்னா இங்கே 5 கிலோமீட்டர் இருக்கிறோம்னா இது 5 கிலோமீட்டர், இங்கே ஒரு 10 கிலோமீட்டர், மொத்த அளவு 15 கிலோமீட்டர். ரொம்ப ஈஸி, இந்த படம் போட்டால் டக்குன்னு 15 கிலோமீட்டர் ஈஸியாக போட்டுடலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ கூட பாஸ் பண்ணி கூட இந்த படத்தை ஃபுல்லாக ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இது எப்படி போட்டிருக்காங்கன்னு. ஓகே, அடுத்தம் போயிடலாம். அடிச்சம் பாருங்கள், குணால் வந்து, குணால் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் செல்கிறார். டைரெக்ஷன் போட்டுங்க, டைரெக்ஷன் அதே மாதிரி டைரெக்ஷன் ப்ளஸ் போட்டிருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ப்ளஸ்ஸு, சரிங்களா? ப்ளஸ் போட்டு வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறான், இங்கிருந்து சென்டர் பாயிண்ட்டு, இங்கிருந்து 10 கிலோமீட்டர் மேலே, சரிங்களா? இங்கிருந்து மேலே 10 கிலோமீட்டர் போகிறான், அப்படின்னா இங்கே வந்துடுவான், இங்கேருந்து இப்போ இங்கே வந்துட்டான், 10 கிலோமீட்டர் மேல் நோக்கி, வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் செல்கிறார். அங்கிருந்து தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர், தெற்குனா கீழே, அங்கிருந்து தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் இங்கே வந்துடுவான், சரிங்களா? 6 கிலோமீட்டர் செல்கிறான். பின் கிழக்கு திசையில், சரிங்களா? இங்கிருந்து கிழக்கு, இது வந்து மேற்கு, இது வந்து கிழக்கு இந்த பக்கம், சரிங்களா? கிழக்குன்னா இதை இந்த பக்கம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் கிழக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க, சரி, கிழக்கல்ல தெற்கு பாருங்கள், இங்கேருந்து மறுக்க தெற்கு நோக்கி இங்கே வந்துட்டான், தெற்கு நோக்கி இங்கேருந்து 6 கிலோமீட்டர் வந்துட்டான். ஓகே சரி, இங்கே பாருங்கள், 6 கிலோமீட்டர் வந்துட்டான், 6 கிலோமீட்டர் செல்கிறான், கீழே மறுக்க திரும்ப 6 கிலோமீட்டர் கீழே வந்துட்டான். பின் வந்து கிழக்கு திசையில், இங்கேருந்து கிழக்கு திசையில், இதுதான் கிழக்கு திசை, இதான கிழக்கு திசை, கிழக்கு திசையில் வந்து 3 கிலோமீட்டர் வர்றான், படம் பாருங்கள், 3 கிலோமீட்டர் போட்டிருக்கா, 3 கிலோமீட்டர்னு இங்கே டிக்கு வந்துடுவான். இங்கே வந்ததுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் கிழக்கு திசையில் செல்கிறான். ஓகே, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. எனில் அவர் வந்து ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளார்,
ஆரம்பித்த இடத்துலேருந்து எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளார். மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கணக்கு தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது, அதனால் இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து டயக்ராம் போட்டிங்க. இங்கேருந்து இது வரைக்கும் 10 கிலோமீட்டர், ஓகேங்களா? இங்கே 10 கிலோமீட்டர், இது வந்து 6 கிலோமீட்டர். 10லேருந்து 6 கழிச்சா இது வந்து 4, அப்போ இது வந்து 4, சரிங்களா? இது வந்து 4னு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இது ஏ, பி, இது சி, டி. பேர் பேர் நீங்கள் வைக்கனால வச்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டா போகுது. பேரும் கூட வச்சுக்கோங்க, ஏபிசிடி. இது வந்து 10னா இது 6, அப்போனா வந்து 10லேருந்து 6 கழிச்சா மிச்சம் 3, இது வந்து 3, இது உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து 3 கிலோமீட்டர் வந்து கிழக்கு நோக்கி நகர்றான், இது தெரியும். அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கான், இங்கேருந்து அவன் வந்து இப்போ இங்கே இருக்கிறான், சரிங்களா? டிங்கிற பாயிண்டில் இருக்கிறான். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு இதுக்கு இடையில எவ்வளோ தூரம், அதுதான் கேட்குறாங்க. இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து இது, சரிங்களா? இது இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம், படத்தை பாருங்கள். இதானே இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். நமக்கு வந்து இதுதான் கேட்டிருக்காங்க, இது வந்து 3னு தெரியும், இது வந்து 4னு தெரியும், சரிங்களா? அப்போ இது கேட்குறாங்கன்னா என்ன பண்ணோம்னா, பிதாகர தேற்றம் நமக்கு தெரியும். இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிதாகர தேற்றம் என்னது? இப்போ வந்து இது வந்து ஏ, இது வந்து இது வந்து சிஏ, இது ஏசி, இது வந்து சிடி. கேட்டிருக்கிறது வந்து ஏடி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இதுதான் கர்ணம். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் தானே. அப்புறம் என்னது? ஏடி, ஏடி வந்து ஏடி வந்து என்னன்னா 3² + 4² அவ்வளோதான், ஏடி ஸ்கொயர். அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது இந்த கர்ணத்தோட வர்க்கம், சரிங்களா? ஸ்கொயரு மற்ற இரு பக்கங்கள்னால், மற்ற இரு பக்கம்னால் இது வந்து 3, இது வந்து 4, மற்ற இரு பக்கங்களின் இது வந்து வர்க்கம், வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம், ஓகேங்களா? ஓகே, அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து ஏடி ஸ்கொயர்னு இருக்குது, ஸ்கொயர் இங்கே வந்து ரூட்டாக மாறிடும். அப்படின்னா 4² + 3² 4² 4×16, 3² 339, இது ரெண்டே கூட்டணும் 25. 25க்கு இங்கே வந்து ஏடி ஸ்கொயர்னு இருக்குது, சரிங்களா? ஏடி ஸ்கொயர் இந்த ரூட் இங்கே இல்லைன்னா ஏடி ஸ்கொயர்னு இருக்குது, ஸ்கொயர் இங்கே வந்து ரூட்டாக மாறும். ரூட் 25 எடுத்தோம்னா 5, ஓகேங்களா? ஆன்சர் வந்து 5. 5 கிலோமீட்டர், ஓகே. எந்த திசையை நோக்கி நிற்கிறான் அவன் வந்து? கரெக்டாக இங்கே இங்கே இந்த வந்து எந்த திசையில் இருக்கிறான், ஆரம்பித்த இடத்துலேருந்து இந்த திசை கேட்டுக்காங்க, அதுவும் முக்கியமானது. கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்க? அவன் ஆரம்பித்த இடத்துலேருந்து, இங்கிருந்து தான் கேட்டுக்காங்க. இப்போ வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்துன்னு கேட்காம இங்கிருந்து கேட்டுக்காங்க. இப்போ வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்துன்னு கேட்காம நார்மலாக எங்கே இருக்கான்னு கேட்டால் அவன் வந்து தெற்கு எதனா கிழக்கு திசை நோக்கி நிற்கிறான்னு வரும். ஆனால் வந்து ஆரம்பித்த இடத்துல அவங்க வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஆரம்பித்த இடம்னா இது வந்து கிழக்கு, இது வந்து வடக்கு, அப்போ ரெண்டுக்கு சென்டராக நிற்கிறான். அப்புறம் என்ன வரும்? ஆரம்பித்த இடத்துலேருந்து இங்கிருந்து இங்கே நிற்கிறான், சரிங்களா? அப்போ இது வந்து என்ன? வடகிழக்கு. இது வந்து வடக்கு, இது கிழக்கு, வடகிழக்கு, அவ்வளோதான். 5 கிலோமீட்டர் வடகிழக்கு, சாரி, இது வந்து வராது. ஆன்சர் என்ன கொடுத்துருவாங்க? பி, 5 கிலோமீட்டர் வடகிழக்கு, இதுதான் ஆன்சர். தென்கிழக்கு வராது, இது வந்து தவறான விடை. ஓகே, இதை வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து இந்த சம் பாருங்கள், 12வது சம். இதுக்கு வந்து நானே படம் போடுறேன், எப்படி போகிறேன்னு பாருங்கள். ராம்காந்த் வடக்கு நோக்கி செல்கிறான். ராம்காந்த் இப்போ வந்து டைரக்ஷன் போட்டுறேன், இது வந்து டைரக்ஷன், இது வந்து வடக்கு, ஓகேங்களா? தெற்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை நான் போடல, வடக்கு மட்டும் போட்டுக்கிறேன். ராம்காந்த் வடக்கு நோக்கி செல்கிறான், சரிங்களா? இங்கேருந்து வடக்கு நோக்கி செல்கிறான், வடக்கு நோக்கி செல்கிறான், வடக்கு நோக்கி செல்கிறான். சிறிது தூரம் சென்றவுடன், சரிங்களா? சிறிது தூரம் சென்றதும் வலதுபுறம் திரும்பி, இங்கேருந்து வலதுபுறம் திரும்புகிறான், சரிங்களா? இங்கேருந்து வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் செல்கிறான், சரி, சிறிது தூரம் செல்கிறான். சிறு தூரம் சென்று இடதுபுறம் திரும்பி, மறுக்க இங்கிருந்து இடதுபுறம்னா இது, இங்கிருந்து இது வந்து வலதுபுறம், இது இடதுபுறம், சரிங்களா? அப்போ இடதுபுறம்னா இது, சரிங்களா? மேலே இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் செல்கிறான், திரும்ப இடது கிலோமீட்டர் திரும்பி 1 கிலோமீட்டர் செல்கிறான்.
மீண்டும் இடதுபுறம் திரும்பினார். மீண்டும் இங்கிருந்து மீண்டும் இடதுபுறம், மறுக்க வந்து இந்த பக்கம் திரும்பிடுறா சரிங்களா, மறுக்க இந்த புறம் திரும்பிடுறா, மறுக்க இடதுபுறம், இதான் இடதுபுறம், இது வந்து வலதுபுறம், இது வந்து வலதுபுறம், இது வந்து இடதுபுறம், இடதுபுறம்னா மறுக்கா இந்த பக்கமே என்ன. மீண்டும் இடதுபுறம் திரும்பினால், மறுக்க இந்த இடதுபுறம் திரும்பினால் அவன் வந்து எந்த இந்த மீண்டும் வந்து இந்த பக்கம் திரும்பிடுறான், இந்த பக்கம் திரும்பினால் எந்த திசையை நோக்கி நிற்கிறான். இங்கிருந்து பாருங்க, இது வந்து வடக்கு, இது வந்து மேற்கு, இது வந்து வடக்கு, இது வந்து கிழக்கு அதானே, இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கு. அப்போனா வந்து வந்து இந்த திசையை நோக்கி நிற்கிறான், இது வந்து மேற்கு திசை தானே. ஓகே, அப்போனா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மேற்கு திசை. ஓகேங்களா, ஆன்சர் டி மேற்கு திசை. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்தது. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து பிறகு இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அவன் எந்த திசையை நோக்கி எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான், அதான் கணக்குச்சு. ஓகேங்களா, பார்ப்போம் ஆன்சர் பார்ப்போம். இப்போ என்ன, இப்போ வந்து டைரக்ஷன் வந்து ப்ளஸ் போட்டுடுறேன். ஓகே, ஒரு மனிதன் வந்து தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர், இது வந்து வடக்கு, தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர், கீழே நோக்கி 5 கிலோமீட்டர் வர்றான். ஓகேங்களா, கீழே நோக்கி 5 கிலோமீட்டர், இப்போ இங்கே வந்துடுறான். ஓகேங்களா, இப்போ ரவுண்ட் போட்டுக்கிறான், அந்த இடத்துக்கு வந்துடுவான். தெற்குனா கீழே தானே, தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து, 5 கிலோமீட்டர் நடந்து வலதுபுறம், வலதுபுறம்னா இப்போ வந்து நான் முதவே சொன்னேன், மேலேருந்து கீழே வரும்போது எது திசையில் வர்றான், வேற வந்து இப்போ மேலே போனோம்னா நமக்கு இப்போ வந்து கீழே வர்றான். ஓகேங்களா, கீழே வரும்போது நமக்கு வந்து இது வந்து வலது பக்கமாக தெரியறது வந்து இடது பக்கமாக மாறிடும், இது வந்து இடது பக்கமாக இருக்கிறது வந்து வலது பக்கமாக மாறிடும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இது என்னென்னா, இங்கேருந்து இடதுபுறம்னா சரி, இங்கேருந்து என்ன கேட்டுருங்களா, தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து இங்கே வந்து வலதுபுறம், வலதுபுறம்னா இந்த இந்த இதான் வலதுபுறம், வலதுபுறம் 3 கிலோமீட்டர் நடக்கிறான் சரிங்களா, இது வந்து 5 கிலோமீட்டரு, இது வந்து 3 கிலோமீட்டர். இப்போ வந்து இங்கே வந்துடுறான், இங்கிருந்து பின்பு மறுக்க இங்கிருந்து இடது பக்கம் 5 கிலோமீட்டர், இங்கிருந்து இடது பக்கம் 5 கிலோமீட்டர், இதே இடது பக்கம் 5 கிலோமீட்டர், இங்கே வந்துடுறான், இது வந்து 5 கிலோமீட்டர், இடது பக்கம் 5 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகே, அப்போ வந்து இவன் வந்து இங்கே வந்துட்டான், அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் சரிங்களா. இப்போ வந்து என்ன கேட்டுக்காங்க, இப்போ வந்து அவன் வந்து இங்கே வந்துட்டான், அவன் வந்து எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான்னா, ஓகே இங்கே இருக்கிறான், ஒரே நிமிஷம் இருங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் இன்னொருக்க சொல்கிறேன், நான் வந்து அதை வந்து வலதுபுறம் இடதுபுறம் வந்து மாற்றி போட்டேன். இப்போ வந்து இப்போ பாருங்கள், இன்னொருக்க போடுறேன். ஓகே, 5 கிலோமீட்டர் வந்து கீழே வர்றான்னு தெரியுது, 5 கிலோமீட்டர் கீழே வர்றான் அதானே, தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர், இங்கே வந்துட்டு 5 கிலோமீட்டர், அங்கேருந்து வலப்புறம் வந்து 3 கிலோமீட்டர் அதானே, வலப்புறம் வந்து 3 கிலோமீட்டர், இங்கேருந்து இங்கே வந்து 3 கிலோமீட்டர் வந்து இங்கே இருக்கிறான், இங்கே வந்துட்டான். ஓகேங்களா, இப்போ வந்து இது இங்கே வந்துட்டான், 3 கிலோமீட்டர் நடந்து பிறகு இடது பக்கம், பிறகு இடப்பக்கம், இங்கிருந்து இப்போ வந்து இங்கிருந்து இடது பக்கம்னா இங்கிருந்தானே, இங்கிருந்து இடது பக்கம்னா இது கீழே, இது வந்து வலது பக்கம், இது வந்து கீழே இடது பக்கம், இப்போ வந்து இங்கே இருக்கிறான், இடது பக்கம் வந்துட்டான், இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர், இங்கிருந்து திரும்ப 5 கிலோமீட்டர் வந்து இங்கே வந்துடுறான் சரிங்களா, 5 கிலோமீட்டர், இது வந்து 5, இது வந்து 3 கிலோமீட்டர் கீழே வர்றான், ஒரு மறுக்க 3 கிலோமீட்டர் இந்த சைடு என்ன வலப்பக்கம் திரும்பி மறுக்க 3 கிலோமீட்டர் போகிறான், மறுக்க வந்து கீழே, கீழேன்னா இடது பக்கம் சரிங்களா, இடது பக்கம் 5 கிலோமீட்டர் நடக்கிறான், எனில் இப்போ வந்து அவன் வந்து எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான், அவன் வந்து இங்கே தான் இங்கே இருக்கிறான் சரிங்களா, அப்போ வந்து அவன் எந்த திசையில் இருக்கிறான், ஓ
ஓகே, இப்போ பாருங்கள் அந்த சமுக்கு வந்து டயக்ராம் நான் வந்து எழுதியே வச்சிட்டேன், ஏன்னா செல்லில் போகிறக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அது எழுதிட்டேன். இப்போ வந்து நான் எழுதிட்டு அது எப்படின்னு சொல்கிற பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து இங்கிருந்து சரிங்களா, இங்கிருந்து ஆரம்பிக்கிறான். இங்கிருந்து இங்கே 5 கிலோமீட்டர், இங்கேருந்து தெற்கு நோக்கி, இதானே தெற்கு சரிங்களா, தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் வர்றான். 5 கிலோமீட்டர் வந்தால் இங்கே ஏ பாயிண்ட், இங்கே வந்துடுவான். இங்கிருந்து வலது பக்கம், இது வந்து வலது பக்கம், இது வந்து இடது பக்கம் சரிங்களா. இங்கேருந்து வலது பக்கம் வந்து மேலேருந்து கீழே வரும்போது, இப்போ வந்து இப்போ எது மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கிறீங்க, அப்போனா வந்து இதான உங்கள் வலது, இதான வலது பக்கம், வலது பக்கம் வந்து 3 கிலோமீட்டர் ஓகேங்களா. 3 கிலோமீட்ரு வந்தால் அப்போ இங்கே வந்துடுவான். இது வந்து பி பாயிண்ட்னு கூட வச்சுக்கோங்க, பி பாயிண்ட் இங்கே வந்துட்டான். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறான்னா, மறுக்க இங்கேருந்து இடது பக்கம், இது வந்து வலது பக்கம், இடது பக்கம்னா இது கீழே, இங்கேருந்து இடது பக்கம் வந்து 5 கிலோமீட்டர் வரான். இப்போ இடது கிலோமீட்டர் சரி, இடது பக்கம் வந்து 5 கிலோமீட்டர் நடந்திருந்தா, இடது கிலோமீட்டர் வந்து 5 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்போ என்ன கேட்காங்கண்ணா கொஸ்டின்னு, இப்போ இப்போ வந்து எந்த திசையை நோக்கி நின்றுட்டுருக்கான், இப்போ வந்து இப்போ இந்த கீழே நோக்கி தான் வந்துட்டுருக்கிறான். இப்போ வந்து எந்த திசையை நோக்கி வந்துட்டுருக்கான்னா, இது வந்து கீழே வந்து தெற்கு தானே, தெற்கு தான் ஆன்சர் ஓகேங்களா, தெற்கு. இப்போ கொஸ்டின் வந்து அப்படி கேட்காம, இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இப்போ வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து அவன் வந்து எந்த திசையை நோக்கி இருக்கிறான்னு கேட்டாங்கன்னா, இது வந்து இது வந்து என்னது மேற்கு, இப்போ என்னது தென்மேற்குன்னு வரும் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து அதை ஆரம்பத்துலேருந்து கேட்டாங்கன்னா தென்மேற்குன்னு வரும். இப்போ வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து இது வந்து தென்மேற்கு திசையில் இருக்குது, ஏன்னா இப்படி இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த திசையை நோக்கி நிற்கிறான். இப்போ வந்து அவன் வந்து இங்கிருந்து இங்கேருந்து கீழே நோக்கி தான் வந்தான், கீழே நோக்கி இருக்கிறது வந்து தெற்கு. ஆன்சர் வந்து இதுக்கு வந்து தெற்கு ஓகேங்களா. அதில் வந்து தென்மேற்குன்னு டிக் பண்ணியிருக்கு, அது வந்து தப்புன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து தெற்கு தான் வரும் ஓகேங்களா, பார்த்துக்குங்க என்னென்னு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதில் வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.